அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத், சென்னை மாடம்பாக்கத்திலிருந்து. அருமை குருநாதர் ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களின் ஆசைகளோடு இன்றைய ராசிபலன். சுபகிரது வருடம் தை மாதம் 17ஆம் நாள். ஆங்கிலம் 31/1/2023. நன்னநேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய ராசி பலன். அக்ஷய ராசி மேஷமாக செல்லும் அன்பர்கள், நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் பொருளாதார விஷயத்தில் மிக எச்சரிக்கையாகவும், குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக கவனமாகவும் இருக்க வேண்டும். ரிஷப ராசி அட்சய ராசியாக செல்பவர்கள், வீண் குழப்பங்கள் வீண் சஞ்சலங்கள் வந்து சென்றும் அமைதி காப்பதும், அறிமுகம் இல்லாத நபரிடம் பேசுவதும் குறைத்து கொள்ள வேண்டும். மிதுன ராசி அட்சய ராசியாக செல்லும் அன்பர்கள், வருமானத்திற்காக வெளியூர் பிரயாணங்கள் செய்யக்கூடும். மிதுன ராசி அட்சய ராசியாக செல்லும் இந்த காலத்தில் உங்களால் முடிந்தால் நீர் மற்றும் மோர் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தானமாக கொடுங்கள். கடக ராசி அட்சய ராசியாக செல்லும் அன்பர்கள், மூத்த சகோதரரிடம் உங்களுக்கு லாபம் உண்டு. சித்தப்பா போன்ற உறவுக்காரகத்துவத்தில் உங்களுக்கு பெருத்த லாபம் ஏற்படும். சிம்ம ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு வெளிநாடு முயற்சி வெற்றிகரமாக முடியும் காலகட்டம். கன்னி ராசி அட்சய ராசியாக செல்லும் அன்பர்களுக்கு வேலையில் இடமாற்றம், வேலையில் பதவி மாற்றம் ஏற்படும் காலகட்டம். துலாம் ராசி அட்சய ராசியாக செல்லும் அன்பர்கள், சற்று வேலையில் மிக மிக கவனம் தேவை. உடன் பணிபுரியவரிடம் எச்சரிக்கையாக இருக்கவும், தேவையில்லாத வீண் பேச்சுகளை தவிர்ப்பது மிக நல்லது. விருச்சிக ராசி அட்சய ராசியாக செல்லும் அன்பர்கள், கூட்டாளிகள், எதிராளிகள், நண்பர்களிடத்திலே மிக கவனம் தேவை. யாரிடமும் உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கும் எண்ணத்தை சொல்லக்கூடாது. ரகசியம் ரகசியமாகவே இருக்க வேண்டும். தனுசு ராசி அட்சய ராசியாக செல்லும் அன்பர்கள், வயிறு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட காலகட்டம். வெளியே சென்றால் உணவு அருந்துவதில் மிக மிக கவனம் தேவை. மகர ராசி அட்சய ராசியாக செல்பவர்கள், குலதெய்வம் சென்று வருவது மிக சிறப்பு. சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும் காலகட்டம். கும்பராசி அட்சய ராசியாக செல்லும் அன்பர்கள், வீடு மனை வண்டி வாகனங்களுக்கு யாரேனும் லோன் பேங்க் வங்கிகள் மூலம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவாக அந்த லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது, பிரதோஷம் அன்று நந்தி வழிபாடு செய்வதால் எதிர்பார்த்த வங்கியில் எதிர்பார்த்த தொகை கிடைக்கும். மீனராசி அட்சய ராசியாக செல்பவர்கள், உங்கள் மனதில் பட்ட விஷயத்தை உடனடியாக முயற்சி செய்வதால் வெற்றியடையும், காலதாமதம் செய்வதால் அது தோல்வியை தருவோம். நன்றி, வணக்கம்.